ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். ஒரு கல்யாண வீட்டுல பொம்பளை பிள்ளைய பெத்த அப்பா பொண்ணை பெத்த அப்பா யாரு மாப்பிள்ளைய பெத்த அப்பா யாருங்கிறத விசாரிக்காமயே கண்டுபிடிச்சிடலாம். மாப்பிள்ளைய பெத்த அப்பா சந்தோஷமா உட்காந்துருப்பான், அவனுக்கும் செலவுக்கும் சம்பந்தமே இருக்காது. வாங்க வாங்க சாப்பிடுங்க. வாங்கய்யா, நான் ஏற்கனவே சாப்பிட்டேன், பரவாயில்ல இன்னொரு தடவை சாப்பிடுங்க. பிரியாணி பிரியாணி. ஏன்னா அவனுக்கும் செலவுக்கும் சம்பந்தம் இல்லை. பொண்ணை பெத்த அப்பனை விசாரிக்காமயே கண்டுபிடிச்சிடலாம். இந்த அல்லையில ஒரு பைய வச்சுக்கிட்டு இந்த இப்படியே அலைவேன், சாப்பிட்றத பார்ப்பேன், மொய் நோட்டை பார்ப்பேன். இந்த போர்டு போடுறாங்க, 100,000 தான் மொய் வந்திருக்கு, 3,00,000 தின்னுக்கிட்டு இருக்கானுங்களே. ஐயோ ஐயோ, அவரை கூப்பிட்டே விசாரிச்சல, நீங்கள் தான் பொண்ணை பார்த்து அப்பனா? ஆமாம், எப்பட்றான் தான் முழிக்கிற மொழியில் தெரியுதே. ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு 10,000 ரூபா இருந்தால் தான் செலவு இல்லை. பத்திரிக்கை அடிக்கணும், தாலி வாங்கணும், இந்த ஒரு 2 பவுனாவது நகை போட்டு விடணும். அது அல்லாமல் அந்த கடைசியாக கணவன் மனைவி சந்திக்கிற அந்த நேரத்தில் சில பொருள்கள்லாம் வாங்கி வச்சுருப்பான், பார்த்துருக்கீங்களா? அந்த சாந்தி முகூர்த்தம் தப்ப எதுக்குத்தான் அதை வாங்கி வைக்கிறாங்கன்னு இதுவரைக்கும் எனக்கும் தெரியல. 1.5 கிலோ லட்டு, 1.5 கிலோ ஜிலேபி, 1 கிலோ மிக்சர், 25 ஆப்பிள், 3 சீப்பு வாழைப்பழம், 1 கிலோ திராட்சை. இதை எவனாவது என்னைக்கா தின்றுருக்காங்களா யாராவது? ஆனால் வாங்கி வச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நான் 7 தம்பிக்கு கல்யாணம் முடிச்சு வச்சேன், 7 வயலுக்கு வாங்கி வச்சேன். 1 ரூபாய் ஒரு திராட்சை பழத்தை பிச்சு தின்றுருக்கணுமே. அது எதுக்கடா அப்படி வாங்கி வைக்கிறாங்கன்னா, அதையும் மீறி அந்த பெண்ணை அவன் ரசித்து குடும்ப வாழ்க்கையை வாழ வேண்டும். பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராதுன்னு அந்த இடத்துல கூட ஒரு செலவு இருக்கு. கடைசி அவர்கள் வாழ்க்கை தொடங்குறப்ப, அதில் எங்கள் ஊரில் ஒருத்தன் சிறுமலையில் பொண்ணு கட்டியிருக்கான். சிறுமலைக்காரன் என்ன பண்ணியிருக்கான், அண்ணாசி பழம் ஒரு 50 வளத்தை கொண்டு வந்து மேஜையில் வச்சுட்டேன். மாப்பிள்ள இதை நம்ம என்னைக்கிடம் அறுத்து தின்னுவிட்டு குடும்பம் தொடங்குறது? மாமன் பிரியமாக வச்சுட்டாரு, அவரை கூட விடுங்க. ஒருத்தன் பன்ருட்டியில் பொண்ணை கட்டி பலாப்பழத்தை கொண்டு வந்து வச்சுட்டான் எங்கள் சாந்தி முகூர்த்தத்தில். பலாப்பழம் வச்சது மட்டும் இல்லை, இவ்வளோ பெரிய அருவாலைய ஒரு இப்போ கிண்ணத்தில் நல்லெண்ணெயை வச்சுட்டு போயிட்டேன். அந்த பிள்ளை சொல்லியிருக்கு, இதை திங்கலைன்னா எங்கள் அப்பா மிச்ச டவரியை கொடுக்க மாட்டார் போல இருக்கு அப்படின்னு புரிச்சம் பண்ணாட்டு. 2 பேரும் விடிய விடிய பலாப்பழத்தை அறுத்து 1 சொலை எடுத்து திங்கிதுங்க. காலையில் 6:30 குடும்பம் விளங்குமா? அந்த செலவுக்கு கூட மக்கள் சிரமப்படுவார்கள் என்பதற்காக ஏழை பெண்களுக்கான இலவச திருமண உதவி திட்டத்தை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அதுவும் யார் யாருடைய பெயரில் எல்லாம் பெண்களுக்கான திட்டம் தெரியுமா? மூவலூர் ராமாமிர்தம் பிள்ளை அவர்களின் பெயரால், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியார் அவர்களின் பெயரால், அன்னை தெரசா அவர்களின் பெயரால், பெரியார் மணியம்மையார் அவர்களுடைய பெயரால், அன்னை இந்திரா அவர்களுடைய பெயரால், இன்னும் எத்தனை தேசிய தலைவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய பெயர்களிலும் என் தானை தலைவன் திட்டங்களை தீட்டி இன்னைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. ஆனால் ஜெயலலிதா அம்மா தன்னுடைய திட்டங்கள் அனைத்துக்கும் அம்மா 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 எல்லா அரசியல் தலைவர்களையும் மக்களை நினைக்க வைத்த தலைவன் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர். இங்கே இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்துக்கு கூட ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய பெயரை சொல்லி அவர் யார் என்பதை மக்களுக்கு புரிய வைத்த தலைவர் இல்லையா? ஆனால் ஜெயலலிதா அம்மா ஸ்டிக்கர்ல கூட அம்மா போனான். ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.